மக்களே, டி கப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய முக்கிய செய்திகள். வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு. தமிழகத்தில் 6.18 கோடி வாக்காளர்கள், ஆண்களை விட பெண்களே அதிகம். கவர்னர் பதவியில் இருந்து ஆர் என் ரவியை உடனடியாக நீக்க வேண்டும். ஜனாதிபதிக்கு திமுக கூட்டணி கட்சி கடிதம். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கு மாணவர்களிடம் அதிக கட்டணம் வசூலித்தால் அங்கீகாரம் ரத்து. தனியார் சுயநிதி கல்லூரிகளுக்கு தமிழக அரசு எச்சரிக்கை. மாட்டு வண்டியில் மணல் அல்ல கோரிக்கை. கடை வீதியில் மாட்டு வண்டிகளை நிறுத்தி தொழிலாளர்கள் போராட்டம். திருச்செந்தூர் கோவிலுக்குள் செல்போன் கொண்டு செல்ல தடை. அறநிலையத்துறைக்கு மதுரை ஐகோர்ட் அறிவுறுத்தல். மன்னர்கள் தான் எழுப்பினார்கள் சிதம்பரம் நடராஜர் கோவிலை, தீட்சிதர்கள் கட்டவில்லை. அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. விலைக்கு வாங்குவது போல் பேரம் பேசி வக்கீல் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 33 கோடி பெருமாள் சிலை மீட்பு. மாறுவேடத்தில் சென்று போலீசார் மீட்டனர். அரசு ஆஸ்பத்திரியில் இருந்து மருந்துகளை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லவதில்லை. ஐகோர்ட்டில் சுகாதாரத்துறை அறிக்கை. நேபாளத்தை உலுக்கியது நிலநடுக்கம், 6 பேர் பலி. கடந்த 60 ஆண்டுகளில் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியால் ஒரு முறை கூட ஆட்சிக்கு வர முடியவில்லை. இமாச்சல பிரதேச பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி பேச்சு. தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை. கிராம் ஒன்றிற்கு ₹4,820க்கு தங்கமும் வெள்ளி ₹61.40 வீதமும் விற்கப்படுகிறது. விளையாட்டுச் செய்திகள். பாகிஸ்தான் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். நியூசிலாந்தை வீழ்த்தியது. 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இங்கிலாந்து அணி இன்று மோதியதில் இங்கிலாந்தில் அபார வெற்றி. இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிய டீ கப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அரசியல் பேசுவோம், அரசியல் சார்ந்த விஷயங்களை நாமும் தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.